கோணு கோணாது எது எல்லாத்துக்குமே சண்டை போட்டுக்கிட்டு ஒரு ப்ராப்பராக எதுவுமே எது கேட்டாலும் சண்டை தான். அதோட கான்வர்சேஷன் அவ்வளோ பிடிக்கும். எனக்கு பிடிக்காததே அவள் மட்டும்தான் அதில். அதை சொல்கிறேன், எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்கிறேனே. அசீம் வந்து எந்த இடத்துல வந்து ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணலாம், என்ன ஒரு இது கிடைக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான் எல்லாத்துக்குமே. அவர் தானே எல்லாத்துக்குமே, இவர் தானே க்ரியேட் பண்ணிட்டு வராரு. அசீம் தான் க்ரியேட் பண்ணிட்டு வராரு. இல்லை இல்லை, அசீம் வந்து வெளில போனால் கேம் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்காது அப்படின்னு ஃபீல் ஆகுது. அசீமோட இது பிடிச்சிருக்கு. விமல் விக்ரம் வந்து நல்லா பேசி ஸ்பீச்லாம் கொடுக்குறாங்க, அதனால நல்லா இருக்கு. தனலட்சுமி ரொம்ப நல்லா போல்டான அவங்க கண்டிஷன்ஸாக இருக்காங்க, அதனால ஒன்றும் ப்ராப்ளம் நல்லா தான். கெஸ் பண்ண முடியல யாருன்னு தெரில, கேடிக்கையாக கூட இருக்கலாம். அசீம் தான் எல்லோரும் காரணம் பண்ணுவாங்க. அசீமோட பிளே, யா இட்ஸ் ஃபேர் பிளே. யா அந்த இமோஷன்ஸ் அதே நம்ம கத்திக்கிட்டே இருக்காரு எடுத்துக்கணும். ஏதோ ஒரு வகையில அவருடைய தாட்ஸ் அவர் பிளேஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு எடுத்துக்கலாமே. தனலக்ஷ்மி யா அவங்களோட அந்த லாஜிஸ்டாலிட்டிக் இன்னும் டீப்பா சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும். அவங்க ஒரு அக்யூட்டா நடக்கிற ஈவெண்ட், சடனா நடக்கிற ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி அதை அவங்க எடுத்துட்டு ரீசனா வைக்கிறாங்க. பட் ஸ்டில் அவங்க பண்ணுறது அவங்களுக்கு தெரியலையா இல்லை என்னன்னு எனக்கு அது தெரியல. ஏன்னா குவின்சி விஷயத்தில் பண்ணதும் அப்படி தானே ஆச்சு. ஸோ அதான் அசீம் கேம் அதான் ஃபைட்டு பண்ணுற மாதிரி இருக்குது, ரொம்ப பர்சனலாக எடுத்து விளையாடுற மாதிரி இருக்குது. கலகம் பண்ணுறதா, சின்ன சின்னதுக்கெல்லாம் சண்டை வர்றது, எல்லாருமே தான் சண்டை போடுறாங்க சின்ன சின்ன விஷயம். தனலக்ஷ்மி அப்புறம் வந்து அசீம் அந்த மாதிரி தான். அவங்க டீமில் இவங்க தேவையில்லைனா யாரும் சொல்லலாம், நல்லா இருக்கும் அசீம் போனால் நல்லா இருக்கும்னு எல்லாருமே தான் சொல்கிறாங்க. பட் எல்லா தடவையும் அசீம் தான் உள்ளே இருக்கிறாரு. லாஸ்ட் டைம் எப்படி பாலாஜி போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களோ, பட் பாலாஜி போகவே இல்லை, ஃபைனல் வரைக்கும் வந்தாங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. யாருங்கிறது கரெக்டாக சொல்ல முடியல. தனலக்ஷ்மி விளையாடுறாங்க, பட் அதான் சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஃபைட் பண்ணுறதுனால அவங்களோட இண்டிவிஜுவலிட்டி தெரிய மாட்டேங்குது. கேரக்டர் எனக்கு பிடிக்கும், பட் சின்ன வயசுலேருந்தே அவரோட ஃபேன் தான் நான். அதனால் அவருக்கோசமே நான் பிக் பாஸ் பார்க்குறேன். அவ்வளோதான், நானும் அசீமோட ஃபேன் தான். பட் அசீம் அண்ணா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கோசமே நான் பிக் பாஸ் பார்க்குறேன். யாரை சொல்கிறது, தனலக்ஷ்மி போகலாம். ஆயிஷா கூட எனக்கு பிடிக்கும், ஆயிஷா தான் சொன்னேன். தனலக்ஷ்மி போகலாம் அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு அசீம் இல்லைனா ரக்ஷிதா. வீட்டுக்கு பிக் பாஸ் வந்துட்டு ரொம்பலாம் பிடிக்கல, ஆனால் இந்த வாட்டி ஏதோ பார்க்கலான்ற மாதிரி தான் இருக்குது. எனக்கு வந்துட்டு அசீம், அசீம் தானா, அசீம் தான். அவங்க வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்காங்க, ஸோ நல்லா கேம் பண்ணுறாங்க, அது நல்லா பிடிச்சிடும். அப்படின்னு தானே அவர் கரெக்டாக தானே பேசிட்டு இருக்காரு, தப்பா எதுவும் பேசுறதுல ரொம்ப கோவப்படுறது. அதை லைட்டாக குறைச்சிக்கிட்டா மட்டும் கண்டிப்பாக டைட்டில் வந்து நம்ம தலைவர் தான் பிடிக்கும். நான் நல்லா தான் பண்ணுறாங்க, அவங்களுக்கும் அதே கோவம் தான் அந்த மிஸ்டேக்கு. என்னென்ன சொல்லு புரியல. அவங்க நல்லா தானே விளையாடிட்டு இருக்காங்க, கரெக்டாக தான் விளையாடிட்டு இருக்காங்க, அவங்க கரெக்டாக தான் இருக்காங்க. ஏன் வெளியே போனால் தானே ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க, ஏன் அவங்க வெளியே போகணும். அவங்க சொல்லுவாங்க அவங்க பைத்தியம் பிடிச்சிட்டு இருக்கா, அவங்க வந்து கரெக்டாக விளையாடிட்டு இருக்காரு. சில பேருக்கு அது பிடிக்காம இருக்கும்ல, அதனால அவங்க அம்மே பேசிட்டு இருக்காங்க. அவருக்கு மினிமம் ஒரு கோவம் பிடிக்காமல் இருக்கலாம். ஸோ நிறைய விஷயம் இருக்குல்ல. எனக்கு தனலக்ஷ்மி போனால் நல்லாயிருக்கும், எனக்கு அது பிடிக்காது. அந்த காரணம் நல்லா பண்ணுறாரு ப்ரோ பிக் பாஸில். எனக்கு தெரிஞ்சு அசீம் தான் போனார்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு யார் அதிகமாக ஏற்ற வச்சிருக்காங்களோ அவங்களாம் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. மக்கள் வந்து மக்கள் வந்து அவங்கள தான் கொஞ்சம் ஃபஸ்ட்டு தூக்கி நிப்பாட்டுவாங்க. ஸோ அவங்க ஜெயக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது ப்ரோ. அவர் பண்ணுறது அவர் நேர்மையாக இருக்குது ப்ரோ, நேர்மையாக எங்களுக்கும் பார்க்க எங்களுக்கும் பார்க்க தெரியுது நேர்மையாக இருக்குது. நல்லா பண்ணுறாரு ப்ரோ, அவர் கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கு அவ்வளோ ஜெயிப்பார்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஜெயிக்கணும். இல்லை ப்ரோ, அவங்க கேரக்டர் தெரில ப்ரோ, இவ்வளோதான் பேசுகிறாங்க. ஆனால் வந்து அசீம் தான் அதிகமாக வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்சு. தனலக்ஷ்மிக்கு அந்த வாய்ப்பு இல்லை.